ஏ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? நடராஜன். இந்த ஊர் சொந்த ஊர்? நீலமங்கலம். நீலமங்கலம் தானா? அப்பா பேர் தந்தை தான். ஆ சரி சரி, மகிழ்ச்சி. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பிறந்து 5 வருஷம் ஸ்கூலில் பாஸ் பண்ணி 5 வருஷம் இருக்கிறேன். ஓ, சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க? 5வது. 5வது படிச்சிருக்கீங்க. முழுக்க விவசாயம் தான்? ஆமாம். அதாவது உங்கள் குடும்பமே, உங்கள் தாத்தா அந்த மாதிரிலாம் அவங்களும் விவசாயம் தான்? எல்லாருமே விவசாயம் தான். அதை 42 முந்தி 42 5வது பாஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? நான் 42 பண்ணிட்டேன்னா 2 வருஷம் பார்த்தா இந்த சுதந்திரம் தான். சரி சரி, நல்லது நல்லது. அப்போ நீங்கள் அந்த சுதந்திர காலத்தெலாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி உள்ளது இப்போ பார்த்துருப்பீங்க. முன்னாடி காலத்து விவசாயத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம், வித்தியாசம். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அது அப்போ போயிருக்கால வாரஞ்சம்பா, பிஷினி, அதெல்லாம் அப்போ புயல்கிற போட்டு அறுப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணி அப்பா அதெல்லாம் பார்ப்பான். இப்போ உளுந்து, சரி, கேழ் வரைகள் நடுவோம். சாதா வெறுப்பாடும் இருப்போம், கேவுரம் நடுவோம், உளுந்து பதிருப்போம். பழைய அந்த காலத்து வேர்க்கடலை, கொய்கள், கொடிச்செடி, அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. அதெல்லாம் போட்டு பண்ணி விட்டுட்டோம். இல்லை அப்போல்லாம் இப்போ தண்ணியெலாம் நல்லா இருந்திருக்கலாம், மழையெல்லாம் அதிகமாக பெஞ்சிருக்கும். அப்போல்லாம் நம்ம மோட்டர் கட்டியாது, கவலை ஏற்ற வேஷம். ஓ, அந்த மாதிரி தான். அது வரைக்கும் தண்ணி சிக்கனம் ஆடுது, அது வரைக்கும் அர்த்தம். தண்ணி இல்லாத கருப்பு அப்போ கிடையாது. சரி சரி, கொஞ்சம் தானே பயிர் வச்சோம். பயிர் குறைவாக வச்சு. அப்போ இப்போ அதிகமாக வச்சுக்காங்க? அதிகமாக இருந்தால் தண்ணி பத்தலை. இப்போ 2 வருஷமாக மழை பெய்யுது, தண்ணி அதெல்லாம் கிடைக்குது. இல்லை, நீங்கள் சொல்ல பார்த்தா அந்த காலத்தில் தான் விவசாயம் அதிகமாக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இப்போ தான் அதிகமாக? அந்த காலத்தில் விடனா ஒரு காகானே அறகான் தான் நானே கவலை போட்டு யாச்சு ஈர்த்து யாரிப்பான். சரி சரி, முதல் மாதிரி தொட்டி, முதல் மாதிரி கைசால் தொட்டி ஓட்டலால் யாரிப்போம். 2வது எங்கள் அப்பா நான் கூப்பிட்டு கைசால் போட்டு யாரிப்போம். 3வது தொட்டி, 4வது ஏத்தம், சரி சரி, 5வது கவலை, அப்புறம் தான் ஆயில் இன்ஜினு மோட்டரு, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதெல்லாம் சரி. அப்போ முன்னாடி உள்ள விவசாயம் சொன்னீங்களா, இப்போ இது என்ன அரிசி பேர்? குதிரைவால் சம்பா. இது அந்த காலத்துலாம் பயிரிட்டாங்களா? இப்படி இல்லை, வேற புச்சா சம்பா, சிறுமணி, சரி, வாடஞ்சம்பா, சின்ன சம்பா, இந்த மாதிரி நிறைய ரகங்கள்ல இருந்துருக்கு. ஆமாம். உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மாப்பிள்ள சம்பா, இந்த கருப்பு கவனிலாம் சொல்லாங்கல்ல, அந்த காலத்தில் அதெல்லாம் பயிரிட்டாங்களா? இது பிச்சைக்கருப்பு, பிச்சைக்கருப்பு. பிச்சைக்கருப்பு கருப்பாக இருக்கும் நெல். சரி சரி சரி. அப்போ அந்த அரிசிலாம் அப்போ சாப்பிடலாம். பொழுதுகாலில் போடுவாங்க, அப்போ பொழுதுகால் போட்டு அறுக்கிறது. ஓ சரி. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 91. 91. 1933 பிறந்தேன். சரி சரி சரி. இல்லை இப்போ இந்த மாதிரி அரிசிகள்லாம் சாப்பிட்டனால தான் அந்தளவுக்கு திடகாத்திரமாக இருக்கீங்க. அப்போ உள்ள சாப்பாட்டு முறைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ அவங்க சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்களா? சாப்பாடு அப்போ சாப்பாடு அரிசியாக கண்ணி, அப்போ களி கூழ். ஓ, அந்த மாதிரி அந்த கம்பு, கம்பு கேழ், கம்பு கம்பு கேழ்வரகு, சோளம், உளுந்து. சரி. கொள்ளு, கொள்ளு, உளுந்து. அதில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? அது வேஷி சாப்பிடுவாங்க. விதவிதமாக பண்ணி சாப்பிடுவீங்களா? ஆமாம், அது அதுக்கு அது என்ன தொட்டுக்கு என்ன சாப்பிடுமோ அதை வச்சு சாப்பிடுவோம். சரி சரி சரி, நல்லது நல்லது. இப்போ உள்ள விவசாய முறைகள் கொஞ்சம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரசாயன உரம்லாம் போடுறாங்கல்ல, உங்கள் காலத்தில் அந்த மாதிரி போட்டாங்களா? அப்போ அதெல்லாம் இது வெறும் தழை, எரு தான். புண்ணாக்கு போடுவோம். புண்ணாக்கு வேற? அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பின்னாக்கு போடுறது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் அது மருந்தே கிடையாது. மருந்து கிடையாது, உரமும் கிடையாது. இந்த எரு உரம், தலை எரு, தலை, அதோட சரி, அவ்வளோதான். எவ்வளோ நாள் பயிர் இருக்கும் அப்போல்லாம்? அப்போ இதோட 160, 160, 130, 140. இப்போ தான் 100, 100 வந்துட்டு அந்த பயிரெலாம் குறைஞ்சிட்டு, காலம் பருவ காலம் குறைஞ்சிட்டு. ஆமாம். சரி சரி சரி. இப்போது இப்போ உள்ள விவசாயிகள் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல, விவசாயம் சரியில்லை, முறையே சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இயற்கை வளம்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ சில பேர் இந்த பஞ்சகவியா அதெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அது அது நீங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கீங்களா? அப்படி அதெல்லாம் அது பண்ணல, பண்ணதில்ல. அப்போ இந்த இயற்கை விவசாயம் சொல்லி இப்போ இந்த பஞ்சகவியா முறையெல்லாம் நீங்கள் பண்ணுறதில்ல? இல்லை, வெறும் எரு, தலை, அவ்வளோதான். அப்போ பண்ணிருந்தான், இப்போ அதெல்லாம் இப்போ தச்சனே இல்லை. ஓ சரி சரி சரி. இது தவிர வேறு வேர்க்கடலாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி பயிர்கள்லாம், கம்பு, உளுந்து, அதெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? இப்போ உளுந்து அந்த வேர்க்கடலை சுற்றிலும் போடுவான். ஆ, சுற்றி. ஓ, வேலி உரமா? வேலி உரம் போடுவான். ஆ, வேர்க்கடலையே. ஆ சரி. இப்போ இந்த உயிர் வேலிலாம் பற்றி சொன்னீங்களா, இந்த பனைமரம் அந்த மாதிரி உயிர் வேலிகள்னு சொல்லாங்களா, சுற்றி வச்சுருக்காங்களா? அப்போல்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பீங்களா? அப்போ போட்டது தான். இப்போ நாங்கள் இருக்குது, அது இருக்குது சாலை. ஓ, அப்போ நீங்கள் போட்டது தாத்தா வச்ச சாலைலாம் இருந்தது, அது காலி பண்ணப்போ நாங்கள் அப்போ 2வது போட்டு அது இருக்குது. அந்த அதை கண்ணில் இப்போ வேலின்னு நீங்கள் வேறு வேறு வேலி போட மாட்டீங்க, அந்த அப்போ அந்த மாதிரி மரங்கள் தான் வச்சுருக்கோம். அப்போ அப்போ மூங்கல் இருந்தது, பல்லர் காட்டி சாத்திருந்தான், அதெல்லாம் மூங்கல்லாம் அழிஞ்சு போச்சு. சரி சரி. வேறு தென்னை மரம்லாம் இப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும்ல? அப்போ கடை இப்போ ஏற்பாடு, இப்போ தான், ஓ, அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்திருக்கு. பனை மரம் தான் அதிகமாக இருந்திருக்கும். பனையில் இப்போ இந்த பனங்க இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பதநீர், அந்த மாதிரி. இப்போ சாரு, சாரு இருக்குது, நொங்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நொங்கு, பனை நொங்கு. ஆ, நொங்கு இப்போ காய்ச்சி போ, வெளியில் போவோம், நம்ம காய்ச்சி கொடுப்பாங்க.
அந்த மாதிரி இயற்கை உணவு தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க? ஆப்பா நாம காய்ச்சல் நாமளே வெற்றி வெற்றி சொல்லி சாப்பிட்றதான் நல்லா. அப்போ நீங்களே மறையாருவீங்க? நம்ம ஏற மாட்டோம். என்ன ஏறுறவங்க? சரி, ஏறவங்க நீங்கள் இது பண்ணி சாப்பிடுவீங்க. சரி, இப்போ இந்த காலத்து விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புதீங்க? ஒரு உங்களை ஒரு அனுபவ விவசாயி, ஒரு 91 வயசு சொல்லுறீங்களா, இப்போ உள்ளவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புதீங்க? அதான் இயற்கை ராசனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செய்யலாம். அது மாதிரி நான் அந்த பஞ்சகாரம் செய்து இயற்கை ஒரு ரெடி பண்ணி சாப்பிட செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி செய்ய சொல்லி செய்கிறேன் சொல்கிறேன். எடுப்போம், அது பற்றி எடுக்கிறப்போ சில பேர் அதையும் பார்க்குறாங்க இதையும் பார்க்குறாங்க. இல்லை விவசாயம் ஆனால் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிடுறாங்க. நீங்கள் இந்த பெரிய பண்ணி இங்கே பாதி வச்சுங்க அப்படின்னா? சரி சரி. இல்லை நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறீங்களா? இப்படி இல்லை விவசாயம்னா பண்ணுறீங்க? ஆ, நீர் நீர் பாய்ச்சல் நீங்கள் பாய்ச்சிங்களா? அதெல்லாம் ஆளை வச்சு பார்த்து நான் இப்போ பார்க்குறேன். சரி. வேறு மாதிரிலாம் இத்தாச்சு எல்லாம் வண்டி டிராக்டர் ஆகி போச்சு. டிராக்டர் நானும் ஓட்ட மாட்டேன், என்ன ஓட்டுவாங்க கம்பத்தை நடக்குது. நீங்களே ஏறு விழுந்துருக்கீங்களா? ஆ, இன்றைக்கும் ஓட்டுறேன் ஏறுப்போம். அப்படியா? இந்த நெல் நல்லா எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? இப்போ நல்லா நல்லா 3-3 நல்லா வளர்ந்துருக்குங்களா? அப்படியா? இல்லை அந்த காலத்துக்கு இந்த மாதிரி தான் பண்ணீங்களா? இதே மாதிரி தான் பண்ணுறது, வளர்ந்துது இதே முறையில் தான் பண்ணதாக சொன்னாங்க. ஆ, அப்படி தானே? ஆமாம். அப்போ மருந்துலாம் கிடையாது. அப்போ தழக எரு அதே முறையில் தான் இப்போ பண்ணியிருக்காங்களா? அதனால நல்லா வளைஞ்சிருக்கு, அதே மாதிரி வளைஞ்சிருது. அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இயற்கை விவசாயங்கிறது இதுதான் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி தானே? ஆமாம். அப்போ இப்போ இப்போ கூடுதலாக வளைஞ்சிருக்குதுன்ற நான் இப்போ கூடுதலாக வளைஞ்சிருக்கேன். ஆ, சரி சரி. அப்போ திட்டா இருக்காது, இப்போ நல்லா ஒரு இடம்பால் இருக்காது. ஓ, நல்லா சரியா. உங்களை சந்திச்சுட ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி முன்னோடி விவசாயிகள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு 91 வயசுன்னு சொல்லுவீங்களா, அப்போது உங்களோட அனுபவங்களே சொல்லணும். நிறைய பேர் விவசாயத்தை கண்டு ஓடி போகிறாங்க. சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது சரியில்லை, அதில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம் வருமானம் உள்ள தொழில் தானே? இப்போ பண்ணோட அன்பு கறிக்குள்ளவங்க அப்போ 5 மூட்டை நான் பேசுங்கிறேன். இந்த பண்ண நல்லா தான் எப்படி 5 மூட்டை நல்லா தான் இருக்கிறேன். அவங்க களை தெரிக்காத வீட்டில் லோல் பட்டு போச்சு. அவங்க அப்பா பேசுங்க தானே. இது நல்லா அருமையாக இருக்குது, களை தெரிக்கிறது நல்லா வளர்ந்துருக்குதா? சரியா, மகிழ்ச்சி. வணக்கம். நம்ம மக்கள் அனைவரும் இயற்கை விவசாயத்தை மீண்டும் மீண்டும் இயற்கை விவசாயத்தை செய்கிற நெல் அரிசிகளை வாங்கி பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒவ்வொருவரும் இயற்கையாகவே வாழணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது, இயற்கையான மருத்துவங்களை சாப்பிட்டு நல்ல வழிமுறை நடந்து நாம் பயன்படுத்திக்கணும். சுற்றுச்சூழலிருந்து வர காய்கனிகள், பயிர் வகைகள், வேர்க்கடலை, எள், இது மாதிரி பொருட்களை மருந்து உபயோகம் இல்லாமல் பொருட்களை இயற்கையாக விளைவித்து வாழை, தென்னை இது போன்ற பயிர்களிலிருந்து வரும் பழங்களை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழணும். அதுதான் நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் வைத்திருந்த ஒரு சிறப்பு. செங்கற்பட்டு பொன்னி, செங்கற்பட்டு சிறுமணி, கொள்ளக்காறு, கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இது மாதிரி அரிசிகளை சாப்பிட்டு தான் மாப்பிள்ளை மாதிரி வாழ்ந்தார்கள் நோய் நொடியின்றி. ஆகையால் நாமளும் பாரம்பரிய நெல் ரகங்களையும் பாரம்பரிய பழ வகைகளும் பாரம்பரிய காய் வகைகளையும் அதே மாதிரி பாவக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய் நோய் நொடி வராத இயற்கை காய்கறிகளை சாப்பிட்டு நோய் நொடிகள் இல்லாமல் பல ஆண்டு காலம் பல வயது வரை முதிர்வு வரை வாழ்ந்து நமக்கு முன்னோடிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். ஆகையினால நம்ம இயற்கையை விரும்பி வாழணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் சாத்தனஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பரணி, காஞ்சிபுரம் மாவட்டம், சாத்தனஞ்சேரி கிராமம். மகிழ்ச்சி. இயற்கை விவசாயம். மகிழ்ச்சி. இங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்து இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறதை கேள்விப்பட்டேன். அங்கே ஒரு 40,000 சம்பளம் வாங்கிட்டு அந்த வேலையை உதறிட்டு இப்போ விவசாயத்துக்காக விவசாயத்தில் இறங்கியிருக்கீங்க. ஆமாம். அது எதுக்காக, அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை இப்போ விட்டுட்டு இப்போ வந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அது சம்பளம் வாங்கினாலும் அங்கே வந்து நல்ல ஒரு திருப்தி இல்லை, வேலை திருப்தி இல்லை. அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எப்பவும் போல வேலை 6 மணிக்கு போய் இரவு வரணும், அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிட்ணும், அது வந்து ஈடுபாடு இல்லை. நம்மளும் சொந்த நிலம் பூர்வீகமாக நிலம் பயிர் வைக்கிறாங்க. அதில் வந்து செயற்கை விவசாயம் தான் பண்ணின்னு இருந்தேன், ரசாயன உரம் போட்டு. அதனால வந்து மண் மலடாகி போகிறது, எதுவும் பண்ண முடியல. அது வந்து அப்போ அக்ரோ அக்ரி அவங்கள வந்து அணுகி வந்து அந்த மருந்துங்களை வாங்கி அடித்து அது வந்து தரம் குறைஞ்சிக்கினே போகுது. இப்போ இயற்கை விவசாயம் பார்க்க போனோன்னா மாட்டு சாணம் உரம் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான இடுபொருட்கள் பார்க்க போனோன்னா வந்து மீன் அமிலம் நானே தயாரிச்சுக்கிறேன், நானே பண்ணிடுறேன் மீன் அமிலம். அதுக்கப்புறம் வந்து முட்டை அமிலம் பண்ணுறேன், வாழைப்பழ கரைசல் பண்ணி வச்சுருக்கேன், பத்தலை கஷாயம் வச்சுருக்கேன், 3G ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இதெல்லாம் செய்ய சில விஷயங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் முன்னும் அவர் வந்து நம்ம இடுபொருட்கள் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்ல சுப்பு சார்னு சொல்லிட்டு கடுக்குப்பட்டல்னு இருக்கார். அந்த சாரை எதுவாக இருந்தாலும் நான் தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இது பண்ணுவேன். எலிச்செடிக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து உழவு ஓட்டிட்டு இந்த உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளு செடி வரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து களை வெட்டி ஜிப்சம் போடுவோம், போட்டுட்டு மேலே வந்து இலை கரைசல், அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம், அதுக்கப்புறம் பஞ்சகாவியா. பஞ்சகாவியா மட்டும் நான் தயார் பண்ணலை, வெளியிருந்து வாங்குறேன். நான் சோலையப்பன் சார் ஒருத்தர் விற்கிறாரு, சயின்டிஸ்ட் சோலையப்பன், அருண் சோலையப்பன், அவராண்டா போயிட்டு நான் வாங்குவேன். வாங்கின்னு வந்து நான் அடிப்பேன். நான் பயிருக்கும் அது மாதிரி தான், அது வேப்பம் முன்னாக்கு போடுவேன், அது மேலே வந்து மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து இலை கரைசல், அதுக்கப்புறம் வந்து பஞ்சகாவியா. இதே ரொட்டேஷனாக இது தான் மாற்றி 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 பண்ணினே வருவேன். எனக்கு வந்து இப்போ வந்து நல்ல மன திருப்தியாக இருக்குது. அந்த பூச்சிலாம் வந்து அந்த அளவுக்கு இந்த பத்து இலை கசாயம் இப்போ ஒன்று தயார் பண்ணேன். இந்த பெரண்டை என்னென்னு சொல்லுவேன், பெரண்டை, சோத்து காத்தடை, அதுக்கப்புறம் வந்து காட்டாமணி, அதுக்கப்புறம் வந்து ஆமணுக்கு, நொச்சி, நோனா, அது வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து எருக்கு, இந்த மாதிரியான ஒரு பத்து இலையும் போட்டு கோமியத்தில் வந்து 20 லிட்டரில் சரிபாகமாக போட்டு அதை வந்து நல்லா கோமியத்தில் முக்கி ஊற வச்சுருக்கிறேன். இதோட 10 நாள் ஆச்சு ஆல்ரெடி. வர நான் ஒரு 10 லிட்டர் வச்சுருக்கேன் ஸ்பேரில், தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மாதிரி எனக்கு தேவையானதும் தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு கேட்குறவங்களுக்கும் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம். நான் ரொம்ப முடியல இப்போதைக்கு, கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் இறங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா நிறையெல்லாம் என்னால் பண்ண முடியல. எனக்கு தேவையானதை மட்டும் நான் பண்ணி, மிளகாய் செடிக்கெலாம் வந்து வாரம் 5 நாளுக்கு ஒரு வாட்டி இலை கரைசல், அந்த முடக்குன்னு வந்தது அந்த மிளகாய் செடிக்கு, அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அது வந்து அந்த 10 இலை கசாயம் வந்து நல்ல ஒரு அது குவான்டிட்டி கொடுக்குது, அது வந்து நல்ல ஒரு தரமாக வருது அந்த 10 இலை கசாயம். அது பரவாயில்ல. மீன் அமிலம் அடிக்கிறேன், பஞ்சகாவியா சோலைப்பன் சாரான வாங்கிட்டு வந்து அடிக்கிறேன், நான் முட்டை அமிலம் வச்சுருக்கிறேன். அது மாதிரி மாற்றி பண்ணினே இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த சூடோமோனா ஸ்ட்ரைக் ஓட்டுற மாதிரி அது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இது பண்ணுறாரு, அவராண்ட வாங்கிட்டு வந்து எரு தொழு உரத்தில் கலந்து அதுக்கு மிளகாய் செடிக்கு அடி உரமாக போடுறேன். இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று பண்ணின்னு இருக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க தகவலாம், நீங்கள் அதாவது வெளிநாட்டு வேலைக்கு பார்த்துட்டு பார்க்க போனீங்கல்ல, பார்க்க போன உடனே வந்த உடனே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து கெமிக்கல் விவசாயம் தான். இல்லை அப்போ கொஞ்சம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு? அந்த அனுபவம் கிடையாது. விவசாயத்தில் அனுபவம் உண்டு கேட்டேன். ரசாயன உரம், ரசாயன உரம், பில்லு மருந்து வாங்கினது அடிப்பேன். இப்போ அது வந்து அந்த வேலையே இல்லை. பில்லு மருந்து நானே தயார் பண்ணுறேன். அதெல்லாம் கேட்டு தயார் பண்ணுறது நான் டைரெக்டாக என்னால் இது பண்ண முடியல. அது வந்து கோமியம், ஒரு 10 லிட்டர் கோமியம், அதுக்கு வந்து ஒரு 3 பாக்கெட்டு கல்லுப்பு, அது ஒரு 5 எலுமிச்சம்பழம், அது கூட வந்து ஒட்டு பசை கொண்ட அந்த ஒரு இது வந்து ஷாம்பு கொஞ்சம் போட்டுப்பேன். போட்டு அடிச்சுனா அந்த பில்லு இதுவாகி போகுது. அது வந்து இயற்கை முறையில் போயிடுது. செயற்கையாக போனோன்னா இப்போ அடித்த 1 மணி நேரத்தில் தீஞ்சு போகிறது. அது மண்புழுலாம் வந்து எல்லாம் இறந்து போகுது. அதனால் வந்து அதை நாங்கள் முற்றிலும் தவிர்க்கிறோம். அதை வந்து எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இந்த இதில் விவசாயம் பண்ணி? நான் ஒரு 3 வருஷமாக தான் விவசாயம் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் கெமிக்கலில் தான் பண்ணேன். எனக்கு வந்து இங்கே வந்து பக்கத்தில் வந்து நம்ம தனபால் சார் மூலியமாக தான் வந்து நான் இங்கே பக்கத்தில் பார்த்து 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 அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எப்பவுமே எனக்கு முன்னே ஒரு பண்ணின்னு இருக்கிறாரு 10 வருஷமாக. நான் அதை பார்த்து பார்த்து பண்ணுவேன், அவர் வாங்கி வாங்கி பண்ணுவார். சரி நம்மளே செஞ்சால் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட தேவைக்கு தேவைக்கு மட்டும் செஞ்சுன்னு பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன். அவர் ஆரம்பத்துலேருந்து பண்ணுறாரு, நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கினேன். அவர் எப்படி ஃபஸ்ட்டு மீன் அமிலனா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சகாவியா வாங்கிட்டு வந்து அவர் வாங்க வாங்குறாரு, கேட்டது வாங்கிட்டு வந்து அடித்தேன், வேப்பெண்ணெய். இப்போ வந்து இந்த மிளகாய் செடி, எள்ளு செடி, எதுவாக இருந்தாலும் கற்பூர கரைசல் அடித்தோம்னா நல்லா ஒரு அந்த கொண்டை புழு பூச்சி எல்லாம் போகுது, பூக்கன்று நல்லா வைக்குது, செழிப்பாக வருது. கற்பூர கரைசல் நீங்களே தயாரிக்கீங்க? நானே தயாரிக்கிறேன். அது எப்படி? அது வந்து பூங்கருப்புறம் 1 பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து நீலகிரி தைலம், அதுக்கப்புறம் வந்து வேப்பெண்ணெய், சோப் ஆயிலு, அது மஞ்சத்தூள், கோமியம், கிரிஞ்சல் சுண்ணாம்பு, அவ்வளோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி கற்பூரமும் நீலகிரி தைலமும் தனியாக அது கரைகிறதுக்கு ரெடி பண்ணிப்பேன். சோப் ஆயிலும் வேப்பெண்ணையும் கொஞ்சம் கலந்து வச்சுப்பேன். மஞ்சத்தூள் தனியாக கலந்துப்பேன், கிரிஞ்சல் சுண்ணாம்பு தனியாக கலந்துப்பேன், எல்லாத்தையும். அப்புறமா வந்து 6 லிட்டரு கோமியம் ஊற்றி நம்ம 14 லிட்டரு ஸ்ப்ரேயில் வந்து அதில் ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டணும். இப்போ நம்ம டீ பால் ஆத்துற மாதிரி ஆத்தினா தான் இதுவும் அவனை சுண்ணாம்பு போட்டோன்னே திரிஞ்சு ஓடிடும் அந்த கஷாயம் எல்லாமே. அதனால் நல்லா போட்டு நல்லா பால் ஆத்துற மாதிரி ஆத்தினா தான் அது நல்லா கிளியராக வரும். அதை போட்டு அடித்தோம்னா நல்ல ஒரு
பூச்சியெல்லாம் போகுது, பூக்கள் நல்லா வைக்குது மிளகாய் செடி எல்லாமே. இப்போ கற்பூர கரைசல் சொன்னீங்களா, அது உடனே தயாரித்து பண்ணணும் அப்படிதான்? உடனே தயார் பண்ணி ஒரு 1 hour 2 hour அடிச்சுனா, 2 hour அடிச்சுனா அது ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க கூடாது. மீனா மீன் அதை மாதிரிலாம் ரொம்ப, அது எவ்வளோ நாள் ஒன்றாலும் வச்சு அதை மாதிரி ரொம்ப நாள் நேரம் வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அது சரி சரி. அப்புறம் வந்து நீர்வழி பாசனமாக வந்து புண்ணாக்கு கரைசல் விடுறேன். ஓ, புண்ணாக்கு என்ன பண்ணாக்கு? கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, எங்ககிட்ட என்ன புண்ணாக்கு கிடைக்குதோ, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அதை நல்லா கலந்துட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து ஒரு 2-3 நாள் இது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பயிரில் வந்து நீர் வழியாக ட்ரம்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் தயாராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிர்தம், சாணி, கோமியம், சக்கரை, அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்தோட மண், அவ்வளோதான். அதை கலந்து அதை வந்து அதை இது பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் இருக்கும், 48 மணி நேரம் கழிச்சு அதை விட்டுடுவேன். அது முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க. இது தவிர இப்போ இந்த பகுதியில் நீர் அதாவது எந்த அளவுக்கு இப்போ சில பேர் கிணத்து பாசனம் நீர் அந்த மாதிரிலாம் இருக்கு? இது இங்கே வந்து முழுக்க முழுக்க இந்த சரௌண்டிங்கில் வந்து எல்லாமே போர்வெல், போர்வெல் மினிமம் வந்து ஒரு 30 அடியிலிருந்தே தண்ணி நீர். இவங்க எல்லாமே போர்வெல் தான், சப்பஸ்டபிள் மோட்டர் எல்லாமே. அதனால் எல்லோரும் தண்ணி பிரச்சனை எதுவும் கிடையாது. பக்கத்தில் பாலாறு இருக்குது, அதனால எங்களுக்கு தண்ணி பிரச்சனை. நெல்லில் என்ன பாரம்பரிய ரகங்கள் எதுவும் பண்ணுறீங்க? பாரம்பரிய ரகத்தில் வந்து நான் கருப்பு கோவணி பண்ணி வச்சுருக்கேன், அது பண்ணுவேன் வருஷம் வருஷம். தனபால் சாரம் பண்ணுவார், நாங்களும் பண்ணுவோம். நான் கருப்பு கோவணி, நான் அதுதான் பண்ணுறது. 2 ரகம்தான், பொன்னியும் கருப்பு கோவணியும் தான். குடும்பத்தில் இப்போ நீங்கள் உங்கள் நிலம் சொந்த நிலமா? சொந்த நிலம் தான். இதுக்கு முன்னாடி யார் பண்ணால் விவசாயம்? எங்கள் அப்பா பண்ணார், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பண்ணியிருந்தார், இப்போ நாங்கள் பண்ணுறோம். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவங்க எல்லாம் வந்து ரசாயன உரம் தான் பயன்படுத்தி. தாத்தா வந்து இயற்கை உரம் பண்ணார், இயற்கையாக பண்ணாங்க. அப்போ அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு. அப்போ வந்து ரசாயன இது பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இயற்கையில் வந்து இப்போ வெளியே பார்க்க பார்க்க நமக்கு தெரியுது. இல்லை என்ன என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ரசாயன உரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து செலவு கம்மி, அந்த அளவுக்கு அதில் மன திருப்தி இல்லை. நீங்கள் சொல்லப்படுற விஷயம் அதாவது அதுக்காக பண்ணுறீங்களா இயற்கை விவசாயம்? இயற்கை விவசாயத்தில் என்ன பலன் இப்போ மக்களுக்கு? நஞ்சு இல்லாத உணவு கூட தான் கேட்குறேன். அதான் அந்த விஷயத்த சொல்லுங்க. அது இல்லாத வந்து இப்போ அது அவங்களோட தேவைக்கு வந்து இந்த ரசாயன மருந்துகளை வாங்கி அடித்து வந்து சீக்கிரமாக உருவாக்கிறாங்க. இது கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கெட மாட்டுறது, இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போக மாட்டேங்குது. நல்லா இருக்குது பொருள், தரமான பொருள் வருது. அதனால தான் இதை இது பண்ணிக்கணும் இயற்கை விவசாயம். நம்மளுக்கும் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இல்லை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அதோட பலம் நல்லா இருக்குது. எந்த உறுதும் இல்லை. இப்போ நைட்டு இப்போ நைட்டு சாப்பாடு செய்கிறாங்கன்னா அந்த சாப்பாடை காலையில் வச்சு அந்த பழைய சாதம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போலாம் வாங்குற அரிசிலாம் என்ன செய்கிறாங்க, போட்ட உடனே மதியானத்துக்கெலாம் தண்ணி விட்டு போதுன்றாங்க. எங்களோட இந்த இயற்கை விவசாயம் மூலயமா இந்த எடுபொருட்கள்லாம் உபயோகப்படுத்துறதுனால அந்த அரிசி வந்து இன்றைக்கி காலையில் செஞ்சாலும் நாளைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த குறைபாடும் இல்லை. அதுதான் வேற இருந்தாலும் இப்போ நீங்கள் சில முன்னோடி விவசாயிகள்லாம் இருக்காங்க. இப்போ நான் தனபால் சார் சொன்னீங்க, சுப்பு சார்லாம் சொன்னீங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது வந்து இடுபொருள்களை வந்து தயார் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி தயார் பண்ணி அதை எப்படி உபயோக பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் இது பண்ணின்னு இருக்கணும். இல்லை அவங்க சில வழிமுறைகள் சொல்லிப்பாங்களே, இப்போ பருவத்துக்கு ஏற்ற பயிரிப்போம். இப்போ எல்லாம் இப்போ இந்த காலச்சூழலாம் மாறி போச்சு, ஒழுங்காக மழை பெய்யறதில்லை, பெஞ்சா ஒரே அடியாக மழை பெய்யுது, இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சில பயிர்கள் பண்ணணும்னு சொல்லி சொல்லி. இப்போ வந்து ஆடி மாதம் வந்ததுன்னா வந்து இந்த கருப்பு கோவணி, பொன்னி பயிர் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து குண்டு அந்த மாதிரி கோவம்பத்தி ஒன்று அந்த மாதிரி விதைகள் பயிர் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வந்து நம்ம வேர்கடலை, எள்ளு அந்த மாதிரி இது பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு இது இல்லை. இப்போ விவசாயம் நடந்தவர நீங்கள் ஏதாவது தோப்பு மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா? ஒரு 7 பலாமரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாமரம் ஒரு 4 இருக்குது. ஓ, ஒரு 20 இளநீர் மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. பலா மரம் வந்து நம்ம இயற்கை முறையில் இது பண்ணுறேன். அதுக்கு வந்து மீன் அமீன் அடிப்பேன், அதுக்கப்புறம் வந்து பஞ்சகாவி அடிப்பேன். இயற்கை தான், இயற்கை தான், வேறு எதுவுமே இல்லை. அது வந்து பலாக்கா வந்து நல்ல இந்த மீடியமான சைஸில் இருக்கும், இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அங்கேருந்து வர பலா பழம் பண்ருட்டியில் வரத்தோட இது கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக தான் சுவையாக இருக்கும். இல்லை அப்படி சொல்லி யாரும் கேட்டு உங்களோட அதை கொடுத்து கொடுக்குறேன், எடுத்துன்னு போய் சாப்பிட்டவங்க எதுவும் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது கொடுங்கன்றாங்க. என்ன ஒரு அளவுக்கு தான் அது வருது, நிறைய வரல. எவ்வளவு கிடைக்குதோ அதை அவ்வளோதான் கொடுக்குறேன் நான். சரி சரி. மாவை பற்றி, மாங்காவும் நல்லா சிறப்பாக தான் வருது, எந்த பிரச்சனை. பழமாக கொடுக்குங்களா காயாக கொடுக்குங்க? காயாக கொடுத்துருவேன், தேவையானவங்க மட்டும் தான் கொடுப்பேன், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான். பெரிய அளவில் இது இல்லை, பெரிய அளவில் அது தென்னை மரம். அது தேங்காய் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? தேங்காய் வந்து மொத்தமாக பறித்து போட்டு வெட்டி காய வச்சு எண்ணெய் அடித்து என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் எடுத்து போய் கடையில் கொடுத்துருவேன், நண்பர்கள் கேட்குறவங்களும் கொடுத்து விட்ருவேன். ஓ, லிட்டர் கணக்கெலாம் செக்காட்டி எடுத்து கொடுத்துருவேன். புண்ணாக்கு மட்டும் நான் கொண்டு வந்துடுவேன். மற்ற விவசாயம் தயார் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம். அப்புறம் ஏதாவது மாடுலாம் வளர்க்குறீங்களா? மாடுலாம் இல்லை, மாடுலாம் இல்லை. அதுக்கு இப்போ நீங்கள்
பொதுவாக இயற்கை விவசாயம் பண்ணனா நாட்டு பசு மாடு தேவைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறதுனால எல்லா இடுபொருளும் நாங்கள் வாங்க பண்ணிடுவீங்க. இல்லை அதான் அஞ்சாறு மாடு வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் கோமியன்லேருந்து தராங்க எல்லாமே. எனக்கு மாட்டு சாணம் எது தேவையோ தராங்க, அதனால அதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. நாட்டு மாடு இருந்ததுன்னா பாதி 99% வந்து இயற்கை விவசாயத்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அது உதவியாக இருக்கும், உதவியாக இருக்கும். சரி, இப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இப்போ சில இடத்துல நிறைய இருக்குது. இல்லை நிறைய இருக்கு, நான் போவேன். நான் சொன்னாங்கன்னா இந்த மீட்டிங்லாம் வைப்பாங்க, போவேன். இயற்கை விவசாய மீட்டிங்லாம் வைக்காங்க, அங்கே ஊருங்களுக்கு போவேன். போவீங்க சார், தனபால் சார் சொல்லுவார், அந்த டேட்டுக்கு கிளம்பிடுவேன் நான், எங்கே கூப்பிட்றாங்களோ போயிடுவேன். கற்றுட்ருக்கீங்க? கற்றுன்னு அது இன்னும் நிறைய கற்றுக்கிட வேண்டிய இருக்குது. நான் கொஞ்சம் சிறு சிறுவாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துங்கன்னு இருக்கேன். சரி, நிறைய இருக்குது, அது கடல் அது. அதில் நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு சிறு குறு தான் தெரியும் அது. சரி, இல்லை உங்கள் வீட்டில் இதெல்லாம் உதவியானால அதாவது ஆதரவு தெரிவிக்காங்களா? இல்லை என்ன இயற்கை பெரிய அளவு வந்து பெரிய அளவுலாம் வீட்டில் தெரிவிக்க மாட்டாங்க. எல்லாமே செயற்கை விவசாயம் பண்ணுறதுனால இயற்கை விவசாயத்துக்கு போனாலும் ஏதாவது ஒன்று வீட்டில் சொல்லியிருந்தா இருப்பாங்க. அதை நாங்கள் வந்து அதை வந்து கண்டுகொள்ளக்கூடாது. அது ஒரு மன நிறைவாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. யார் எதை சொன்னாலும் நாங்கள் இயற்கை விவசாயத்தை விட்டு மாறுற மாதிரி இல்லை. இல்லை அப்போது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை இனி வர சமுதாயம் நாங்கள் மட்டுமா சாப்பிட போகிறோம். அந்த நெல் எல்லாம் எவ்வளோ பேருக்கு போகுது, யார் யார் சாப்பிட்றோம், நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அந்த ஒரு இதில் பண்ணுறாங்க, மகிழ்ச்சி. இந்த மாதிரி அதாவது இளம் விவசாயிகள் இந்த மாதிரி வர்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் ரசாயன உரம் ஏற்கனவே இப்போ இந்த நிலம்லாம் நீங்கள் பயிரிட்டுருக்க நிலம் ரசாயன உரம் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து பண்ண நிலம் தான். ஆமாம். அப்போ அதை நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நேரடியாக சில பேர் உடனே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பண்ண முடியாது. அது நீங்கள் எப்படி பண்ணீங்க? முதல்ல எப்படி நிலத்தை திருத்துனீங்க? நிலத்தை வந்து நல்லா உழவு ஓட்டினேன், நல்லா டில்லர் வச்சுருக்கேன். டில்லரில் உழவு ஓட்டி ஃபஸ்ட்டு வந்து ஜீவாமிர்தம் தான் கொடுத்தேன். சரி, ஜீவாமிர்தம் கொடுத்த உடனே தான் அந்த மண்புழுவெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சது. அது மூலிமா படிப்படியாக தான் வர ஆரம்பிச்சது. சரி, உடனே மாறாது அது. இப்போ கூட வந்து ஒரு சமீபத்தில் வந்து மைசூர் மல்லின்னு ஒரு ரகம் ஒன்று பண்ணேன், அது வந்து ஒரு 60 சென்ட்டுக்கு வந்து ஒரு 10 மூட்டை தான் வந்தது. முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து இந்த ஜீவாமிர்தம் ஆவாரம்பூ கரைசல் கொடுத்தேன். ஆவாரம்பூ மோரில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நல்லா கரைசல் அது கொடுத்தேன். பூமியில் இருக்கிற நுண்ணுயிர் பூச்சிலாம் நல்லா வளரும் அது. நுண்ணுயிர்கள் சரி சரி ஆவாரம்பு கொடுத்தேன், புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா படிப்படியாக அது கொடுத்து தான் அது வந்து. அது தண்ணி மூலமாக அது பண்ணிங்களா சும்மா நிலத்தில் அப்படியே? தண்ணி மூலியமாக விட்டேன், நீர்வழி பாசனமாக தான் கொடுத்தேன். நான் தான் கேட்குறேன். அது வந்து அதெல்லாம் இது பண்ணேன். மேலே மேலே என்ன ஸ்ப்ரே பண்ணோம், மீன் அமிலம் அந்த மாதிரி வந்து பஞ்சகாவியா அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணேன். அது பண்ணிவிட்டு அதோட இது பண்ணேன். இலக்கா மெயினாக வந்து அந்த அது வந்து மழைக்காலம், இஞ்சி பச்சை மிளகா பூண்டு 3G கரைசல் போட்டேன். அந்த கரைசல் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அக்னி அஸ்திரம் பண்ணேன், அதுவும் பண்ணேன். இஞ்சி பச்சை மிளகா அக்னி அஸ்திரம், இஞ்சி பச்சை மிளகா பூண்டு புகையில கோமியத்தில் போட்டு ஊற வச்சிடணும். சரி, ஒரு 5-6 நாள் ஊற வச்சோம்னா நல்ல ஒரு இதுவாயிடும். அது போட்டு அடிச்சா நல்ல பூச்சிலாம் நல்லா கேட்டுது. அது பூச்சி வெரைட்டி, பூச்சி வெரைட்டி அது. இல்லை பொதுவாக பூச்சி கொல்லிகள்னு சொல்லுவாங்க, நீங்கள் பூச்சி வெரைட்டி. சரி சரி. நன்மை செய்கிற பூச்சி எல்லாம் வயலில் இருக்கும், தீமை செய்கிற பூச்சி எல்லாம் போயிடும். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க. படிப்படியாக இப்போ தான் கற்றுக்குறேன் அந்த முழுமையாக அந்த இது இல்லை. நல்லது, மகிழ்ச்சி.